ஓம் சாந்தி. 9/10/2018 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்துள்ள மந்திர தந்திரங்கள் இனி உதவாது, இந்த வேலைக்கும் உதவாது. ஆகையால் அனைத்திலிருந்து புத்தி யோகத்தை விடுவித்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. அதாவது மந்திரம்னு அந்த காலத்தில் எதுக்காக மந்திரம் கொடுத்தாங்க, மந்த்ரா த்ரா அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் விடுபடணும்னு, மனதை விடுபடுத்துவதற்காக ஒரு சொல், அதுதான் மந்திரமாக இருந்தது. இப்போ வந்து மந்திரங்கள்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான மந்திரம், பவர்ஃபுல் மந்திரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், காயத்ரி மந்திரம். அப்போ அந்த காயத்ரி மந்திரம் என்ன? ஓம் பூர் புவஸ்வஹ தத்சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இதனுடைய அர்த்தம் கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதாவது சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, பிரகாசமாக இருக்கக்கூடிய, தெய்வீக ஒளியான இந்த சிருஷ்டி கர்த்தா, சிருஷ்டியே படைத்த அந்த பரமாத்மாவை தியானிப்போம். இதுதான் அதனுடைய அர்த்தம். அதுக்கு அடுத்த லாஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, எதற்காக தியானிக்கணும், ஒரு ரிக்வெஸ்ட். அப்போதான் நம்முடைய புத்தி அந்த நல்ல பாதையில், உண்மையான பாதையில் செல்வதற்கு ஒரு பிரேரணை கிடைக்கும், அந்த ஒரு தூண்டுதல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த மந்திரம் சொல்வாங்க. அப்போ அந்த மந்திரம் சொன்னால் போதாது, அந்த மந்திரத்தினுடைய அர்த்தமும் புரிஞ்சுக்கணும். ஆனால் பாபா அதையும் தாண்டி என்ன சொல்கிறார், தியானிப்போம் தியானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அனைத்து விஷயங்களிலிருந்து புத்தியை விடுவித்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க, அதுதான் கடைசியில் உங்களுக்கு உதவும் அப்படின்ட்டார். கேள்வி: பக்தியினுடைய எந்த ஒரு விஷயம் ஞான மார்க்கத்தில் செல்லுபடி ஆகாது? பக்தியில் வேணால் அதை நீங்கள் செய்திருக்கலாம், ஆனால் ஞான மார்க்கத்தில் அது வந்து தேவைப்படாது, செல்லுபடி ஆகாது, அப்படி செய்யவும் கூடாது அப்படின்றார். பக்தியில் இறைவனை நம்ம இறைவன் கிட்ட போகும்போது இறைவனிடம் என்ன கேட்டோ, இறைவா எங்கள் மீது நீங்கள் கிருபை காட்டுங்க அல்லது ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தோம். பக்தியில் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், கிருபை காட்டுங்க அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தோம். ஞான மார்க்கத்தில் ஆசீர்வாதத்துக்கோ கிருபைக்கோ இடமே இல்லை அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா சொல்கிறாரு, என்னுடைய கிருபை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஞானம் கிடைச்சிருக்கு, இனி நீங்கள் அந்த ஞானத்தை நல்லா படிக்கணும் அப்படின்றார். அதாவது இது படிப்பாக இருக்குது, தந்தை ஆசிரியராக நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். அதிருஷ்டத்துக்கு ஆதாரம் வந்து படிப்பு தான், அதனால் இங்கே கிருபை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஒருவேளை பாபா கிருபை காட்டினால், ஆசிரியர் அனைவருக்கும் கிருபை காட்டினால், வகுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் பாஸ் ஆகிடுவாங்க. அப்போ வந்து எல்லோரும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கோங்க, சரி ஆசிரியர் எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் செய்துட்டாரு, எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் தகுதி வாய்ந்த ஒரு டாக்டர் ஆக வேண்டாமா, ஒரு தகுதியான இன்ஜினியர் ஆக வேண்டாமா? அதுக்கு பாபா அந்த அர்த்தத்தில் சொல்கிறார், ஆசீர்வாதம் செய்துட்டால் எல்லாரும் பாஸ் ஆகிடுறாங்க, ஆனால் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, தகுதி வேண்டாமா? சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா தகுதி இருக்கிறவங்க தானே போக முடியும், தகுதி இல்லாதவங்க ஆட்சி பண்ணால் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால தகுதி அடைந்து தான் நம்ம சத்தியுகத்துக்கு போகணும். அதனால் ஞான மார்க்கத்தில் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எப்போல்லாம் கேட்போம் ஆசீர்வாதம், கிருபை காட்டுங்கன்னு எப்போ கேட்போம், பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் என்னுடைய கர்ம கணக்கெல்லாம் முடிக்கணும், பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் தேவதையாக மாறிடணும், நான் ஃபரிஷ்தா அல்லது கர்மாதீத்த நிலை அடையணும், அல்லது சிலர் வந்து இதெல்லாம் வேண்டாம், பாபா உன்னை மறக்காமல் இருக்கணும், எப்போவுமே உன் நினைவில் இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கள், உன்னுடைய குழந்தையாக இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படிலாம் கூட கேட்பாங்க. பாபா எதுவுமே ஆசீர்வாதம் கேட்கக்கூடாது. பாபாவை நினைக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி செய்யணும், பாபா குழந்தையாக இருக்கணும்னாலும் முயற்சி செய்யணும், அல்லது கர்மாதீத நிலை அடையணும்னாலும் முயற்சி செய்யணும், எல்லாத்துக்கும் ஆதாரம் முயற்சி தான். அதனால் ஆசீர்வாதத்துக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் முயற்சி செய்யுங்க. ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், அவங்கவுங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றார். பக்தி மார்க்கத்தில் யாகம் பண்ணுறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, தவம் பண்ணுறாங்க,
ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, இதெல்லாம் இறைவனை அடையிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் சர்வவியாபின்னு சொல்லுவாங்க, நானே இறைவனுடைய ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது பொய் தானே, நீயே இறைவனுடைய ரூபமாக இருந்தால் இறைவனை அடையிறதுக்கு ஏன் வழிகளை தேடுற அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனால சில நேரத்தில் எனக்குள்ளே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ நீ துக்கத்தை பொறுத்துக்கிற, இறைவன் எதற்காக துக்கத்தை எல்லாம் பொறுத்துக்கணும், இதெல்லாம் மறந்ததுனால தான் மனிதர்கள் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி தேவி தேவதா தர்மம் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம். அதில் நிறைய நீங்கள் சுகத்தை அனுபவிச்சிங்க. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம். அதில் சுகத்தை அனுபவிப்போம், கடைசியில் கொஞ்சம் நமக்கு வந்து துன்பம் இருக்குது. அதுக்காக இறைவனை பார்த்துட்டு எதுக்காக இந்த உலகத்தை உருவாக்கினாய் அப்படின்னு கேட்க வேண்டாம். இது அனாதி ட்ராமா அப்படின்ற. ஆனால் என்ன பண்ணுறது, மனிதர்கள் அவருடைய புத்தி கல்லு புத்தியாக இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறதில்லை. எவ்வளோ கோபம் வருதுன்றீங்க, எவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ வந்து பாம்ஸ் எல்லாம் தயாரித்து வச்சுருக்காங்க, எத்தனை அணுகுண்டுகள் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன நினைப்பாங்க, இதனால் எல்லாம் கண்டிப்பாக உலகம் அழியும்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா கலியுகம் இப்பொழுது பாரதம் எப்படி இருக்குது, கலியுக பாரதம் எப்படி இருக்குன்னா வைஷ்யாலயமாக மாறியிருக்கு. ஆனால் சத்யுக பாரதம் வந்து சிவாலயமாக இருந்தது. சர்வசக்திவான் தந்தை அவரே சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்க, அப்போ உங்களுடைய விக்ரமம் எல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து யாருடைய புத்தியிலே இந்த விஷயம் இருக்க மாட்டேங்குது. இங்கே கேட்கும் போது மட்டும் சரி சரி தலைக்கு தலை ஆட்டுறாங்க, அப்புறம் வெளியில் போயிட்டு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அப்படின்றார். அடுத்தது பாபா வந்து இன்சூரன்ஸ் பற்றி வந்து சொல்கிறார். இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் இன்ஷூர் பண்ணீங்க, அதை இன்டைரக்டாக பண்ணிங்க, இறைவனுடைய பேரில் பிறருக்கு நீங்கள் தானம் பண்ணீங்க, அது வந்து இன்டைரக்ட் இன்சூரன்ஸ். அதுக்கான பலனும் உங்களுக்கு ஒரு பிறவிக்கு கிடைச்சிடுது. உதாரணத்துக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக உதவி செய்தீங்க, இடம் கொடுத்தீங்க, ஏதாவது பண்ணீங்கன்னா அப்போ வந்து அடுத்த பிறவியில் அதனுடைய பலனாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஒரு பிறவி ஆரோக்கியமாக இருப்பீங்க. அல்லது ஸ்கூல் கட்டுறதுக்காக உதவி செய்தாங்க, இடம் கொடுத்தாங்க, பாடுபட்டாங்கன்னா அடுத்த பிறவியில் அவங்களுக்கு படிப்புக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நல்லா படிப்பாங்க, படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும். அடுத்தது வந்து சிலரெல்லாம் வந்து இந்த தீர்த்த ஸ்தலங்களில் மடங்கள் கட்டி போடுவாங்க, அப்போ அந்த யாத்ரீகள் வந்தால் நல்லா சாமியை கும்பிட்டு படுத்துட்டு சாப்பிட்டு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு வசதிகள் செய்து கொடுப்பாங்க தங்குறதுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த பிறவியில் அவங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல வசதியான வீடுகள் இடம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இன்டைரக்டாக ஒரு பிறவிக்கு கிடைச்சிடும். ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறது வந்து டைரக்ட் இன்சூரன்ஸ். அப்படின்னா ஞான மார்க்கத்தில் டைரக்ட். அப்போ டைரக்ட் இன்சூரன்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் பாபாவுக்கு சொல்லணும், பாபா என்கிட்ட என்னென்ன இருக்கோ இது அனைத்துமே உங்களுடையது தான், இது உங்களுக்கு வந்து சொந்தம் அப்படின்னு பாபாவுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரஸ்டியாக நம்ம அதை பராமரிக்கணும். அப்போ நம்ம ட்ரஸ்டியாக பார்க்கும்போது இதனுடைய பலன் நமக்கு 21 பிறவிகளுக்கு சுயராஜ்யம் கிடைச்சிடும். அது ஒரு பிறவிக்கு, இது 21 பிறவிகளுக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பாபா புரிய வைக்கிறார். அந்த காலத்தில் வந்து போர்க்காலங்கள் வரும்போது சிற்றரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களோ அவங்களுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டு போய் பேரரசர்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, போர் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்போ போர் முடிஞ்ச பின்னாடி போயிட்டு அந்த பொக்கிஷங்களை செல்வம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்களா. அதுபோல் பாபா சொல்கிறார், இப்போ உலகம் அழிய போகுது, ஒழுங்காக நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டு ட்ரஸ்டியாக இருங்க. அப்புறம் உலகம் அழிஞ்ச பின்னாடி உங்கள் மூட்டை முடிச்சிகள் அல்லது பெட்டி படுக்கைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பாபாவுக்கு பேக் பேகேஜஸ் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறமா விநாசம், உலக அழிவு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி விநாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எல்லாமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்றார். இதுதான் வந்து அந்த எக்ஸாம்பிள், பிரம்மா பாபா பார்த்துருக்கிறாரா இது, அதனால் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறார்.
அதனால் நல்லா படிங்க படிங்கன்னு சொல்கிறேன். படிக்கலை அப்படின்னா நமக்கு என்ன பதவி அங்கே இருக்குது? வேலைக்கார பதவி தான், தாசதாச பதவி தான் அப்படின்றார் பாபா. ஆனால் அதுலேயும் ராயல் தாஸ் தாசிகள் இருப்பாங்க, ராயலான ப அங் ஒரு ஒரு நல்ல அதுலேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாபா சொல்கிறார். பணியாளர்கள் தான், ஆனால் அதுலேயும் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லக்ஷ்மி நாராயணர் வந்து வைர அந்த வைடூரிய மாளிகையில் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த தாஸ் தாசிகளும் எங்கே இருப்பாங்க? அங்கே தானே இருப்பாங்க. அதனால் அதுலேயும் ஒரு நன்மை வந்து இருக்குது அப்படின்றார். இதிலெல்லாம் நிச்சயம் இருக்கணும், நிச்சயம் இல்லை அப்படின்னா பாபா வந்து புத்தி போட்டு துறக்க மாட்டார். காட் ஃபாதர்லி நாலெட்ஜ் இது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக இருக்குது, வருமானத்துக்கு வழியாக இருக்குது. இந்த ஸ்ரீமத்து தவிர யாரும் உயர்ந்த நிலை அடைய முடியாது. அப்படி நம்ம ஸ்ரீமத் கஷ்டம் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சா இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, கடைசியில் தண்டனை அடைந்து திரும்பி போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்றார். சொர்க்கத்தில் சயின்ஸ் கூட நமக்கு சுகம் கொடுக்கும், இங்கே வந்து சுகமும் கொடுக்குது துக்கமும் கொடுக்குது. சுகம் கொடுத்தாலும் அல்பகால சுகம், ஆனால் அங்கே வந்து நமக்கு சயின்ஸ் வந்து நல்லா சுகம் கொடுக்குது அப்படின்றார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், தன்னுடைய பழைய பெட்டி படுக்கைகள் பேக் பேகேஜஸ் அனைத்துமே 21 பிறவிகளுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றார். இப்போ கொடுத்துருங்க பாபா கிட்ட, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. அப்போனா இன்ஷூர் பண்ணணும், பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டு ட்ரஸ்டியாக மாறி நீங்களே பராமரிக்கவும் செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட், நிச்சய புத்தியுடையவராகி இந்த படிப்பை படிக்கணும், ஏழைகளுக்கு ஞான தானம் செய்யணும். இந்த பாரதத்தை தூய்மையாக மாற்றக்கூடிய உண்மையான ஆன்மீக சேவை செய்யணும். பொதுவாக தானம் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு தானே கொடுப்பாங்க, அதில் ஞானம் இல்லாதவர்களுக்கு பாபா ஏழைகளை, ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானம் வந்து கொடுங்க, தானம் பண்ணுங்க அப்படின்றார். வரதானம், அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்த நிலையின் மூலமாக முழுமையான தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய பிராப்தி ஸ்வரூபர் ஆகங்க. அதாவது பாபா இன்றைக்கி எக்ஸாம்பிள் கொடுக்குறார், நிலவு, அதுவும் பௌர்ணமி நிலவு, அந்த அந்த சந்திரன் அல்லது அந்த நிலவு நிறைந்து இருக்கும் போது தன்னுடைய சம்பூர்ண அல்லது முழுமையான நிலையின் அடையாளமும் அதே தான். இப்போ வாழ்த்தும் போது கூட என்ன சொல்வோம், 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க அப்படின்னு. அப்படின்னா 16ன்றது ஏதோ கவுண்டிங் கிடையாது, 1, 2 கிடையாது, 16ன்றது அந்த நிலவு முழுமையான நிலையில் இருக்கு இல்லையா, அதுபோல் முழுமையான வாழ்க்கை வாழுங்க, நிறைந்த வாழ்க்கை வாழுங்கன்றது தான் அர்த்தம் அது. அதுபோல் பாபா வந்து அந்த நிறைவே தான் முழுமையான நிலை அப்படின்னு சொல்கிறார், நிறைந்திருக்கிறது தான். அதனால் அது பாருங்களேன், 16ன்னா அதுக்கு மேலே ஒன்று கூட அதிகமாகாது, அது எவ்வளவோ அதில் ஃபுல் ஆகணும். அதுபோல் இங்கேயும் பாபா வந்து எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா, சம்பூர்ண நிலை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் லக்ஷ்மி ஆகிட முடியாது, ஒவ்வொருத்தரும் நாராயணன் ஆக முடியாது. நம்முடைய நிலை எவ்வளவோ, கெப்பாசிட்டி எவ்வளவோ, அதில் நம்ம வந்து ஃபுல் ஆகணும். கொஞ்சம் கூட ஒரு கீற்று கூட குறை இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அது முழுமையான ஒரு நிலை அடையணும். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சின்ன கப்பு, ஒரு கட்டோரை கப் இருக்குது, அல்லது ஒரு சின்ன டம்ளர் இருக்குது, அல்லது ஒரு பெரிய பாத்திரம் இருக்கலாம், குடம் இருக்கலாம், அண்டா இருக்கலாம், எல்லாமே என்ன ஆகணும், முழுமை நிலை அடையணும், நிறையணும். எல்லா ஆன்மீக பொக்கிஷங்கள்லேயும் ஞான யோக தாரணை சேவையில் நிறை அது அந்த நிறையணும், அந்த நிறைந்த நிலை அதுதான் அதனுடைய முழுமையான நிலை. அதனால் பாபா வந்து கொஞ்சம் கூட குறையக்கூடாது, குழந்தைகள் நீங்கள் ஞான யோக தாரணை சேவையில் அதாவது எல்லா பொக்கிஷங்களில் நிரம்பணும். எப்போ நிரம்புறீங்களோ, அது ஃபுல்லாக இருப்பீங்களோ, அப்போ தான் முழுமையான நிலை, உங்களுடைய சம்பூர்ண நிலை அதுதான். அதனால் இது போல் நீங்கள் நிறைந்த ஆத்மாக்கள் பிராப்தி ஸ்வரூபமாக இருக்கும் போது, அந்த ஸ்திதியில் இருக்கும் போது பாபாவுக்கு சமீபத்தில் கூட இருப்பீங்க, அருகாமல் இருப்பீங்க அப்படின்றார். புரிஞ்சதா, முழுமையான நிலை அப்படின்றது அவங்கவுங்களுடைய இது என்னவோ, கெப்பாசிட்டி என்னவோ, அதில் அவங்க ஃபுல் ஆகணும். அது அவ்வளோதான், அதுக்கு மேலே போக முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கோ அவங்கவுங்க அதில் அந்த நிலையை அடையணும்.
ஸ்லோகன் வந்து திவ்ய புத்தியின் மூலமாக அனைத்து சித்திகளை அடைவதுதான் சித்தி ஸ்வரூபர் ஆவது என்று அர்த்தம். ஓம் சாந்தி.